ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். இன்றைக்கி நம்ம பார்க்க போது டாப் 10 ஹாரர் மூவிஸ். அதோ தமிழ் டப்பில் இருக்க மட்டும் இந்த மூவி லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஏற்கனவே டாப் 5 ஹாரர் மூவிஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அது மோஸ்ட்லி பாப்புலரான மூவி, இந்த காஞ்சரிங், இட், இன்சீடியஸ் இந்த மாதிரி பாப்புலரான மூவிஸ் பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் பார்க்காத ஹாரர் மூவிஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த லிஸ்ட்டை கன்ஃபார்மாக பயப்படாமல் பாருங்கள். ஸோ நம்ம டெலகிராம் இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் ஆகாதீங்க, ஜாயின் ஆயிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போடுங்க. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 10th இடத்துல இருக்க கோஸ்ட் ஷிப் 2002 வந்த ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி. IMDb 5.5 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவியை பார்த்த வரைக்கும் 91% பிடிச்சிருக்கீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மூவியோட ஸ்டோரி லைன் பக்கவாக இருக்கும். ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 1962 ஒரு கப்பல் காணாமல் போயிருது. அந்த காணாமல் போன கப்பல் தான் நம்ம மூவியில் இருக்க க்ரூ வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அவங்க அந்த கப்பலுக்கு ஏறினது அப்புறம் தான் தெரியுது இது ஒரு கோஸ்ட் ஷிப். ஸோ இந்த கோஸ்ட் ஷிப் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும். ஸோ உள்ளே போனது அப்புறம் தான் வந்து தெரிய வித்தியாசமாக நடக்கும். அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு மூவியில் வேற லெவலாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் ஃபஸ்ட்டு சீனே வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த மூவி ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோன்னே நீங்கள் ஷாக் ஆக போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியை பொறுமையாக பாருங்கள். நல்ல ஒரு கோஸ்ட் மூவி, ரொம்ப பயமுத்த மாட்டாங்க, ஆனால் ஒரு நல்ல மிஸ்ட்ரியோடு இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பார்க்கலாம். நைன்த் இடத்துல இருக்க த பொசிஷன் 2012 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. IMDb 5.9 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ நார்மலாக மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் எல்லா பேக்யார்டில் வந்து சேல்ஸ் வைப்பாங்க. ஸோ யார் வேணால் எது வேணால் பொருளை வாங்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பாக்ஸை பார்க்குறேன். அந்த பாக்ஸை பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவங்க அப்பா கிட்டே அடம் பிடிக்கும். அந்த பாக்ஸ் தான் எனக்கு வேணும்னு. ஸோ அவங்க அப்பாவும் பொண்ணு தான் கேட்குறாங்க, வாங்கி தந்துடுவார். அந்த பாக்ஸு வந்து வாங்கினதுக்கு அப்புறமா பொண்ணோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தெரியுது இந்த பொண்ணு மேலே ஒரு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ சின்ன பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ மூவி ஸ்டோரியே அப்படியே பயங்கரமாக இருக்கும். ஸோ மூவி நேமே பொசஷன், அப்படி மீனிங் என்ன பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ சின்ன குழந்தையில பேய் பிடிச்ச அப்புறம் மூவி வேற லெவலாக இருக்கும். கன்ஃபார்மாக பாருங்க, பயங்கரமாக இருக்கும் மூவி. பார்த்த வரைக்கும் 87 பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மூவி பிடிச்சிருக்குன்னா கன்ஃபார்ம் இந்த மூவியை நம்பி பார்க்கலாம். I saw something in her. எயித்து இடத்துல இருக்க MITVL ஹாரர் 2005 வந்த ஒரு ஹாரர் ட்ராமான மூவி. IMDb 6 தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்மளுக்கு தெரிஞ்ச ரியல் ரெனால்ட்ஸ் ஹீரோ நடிச்சிருக்கு. அதுதான் நம்ம டெட்பூல் ஹீரோ. ஸோ அவர் கூட ஒரு அழகான ஒய்ஃப் ப்ளஸ் அவங்களோட குழந்தையோட ஒரு புது வீட்டுக்கு வர்றார். அந்த வீட்டுக்கு உள்ள வந்தோடனே வித்தியாசமாக வினோதமாக என்னென்னமோ நடக்குது. ஸோ இது ஒரு பேயா இல்லை வேற எதுவா அதை பற்றி தெரிஞ்சிடல. மூவி செம்ம ஹாரராக போகும். கன்ஃபார்மாக இந்த மூவியை பார்த்து பயப்பட போகிறீங்க. ஒரு ஒரு சீனில் வித்தியாசமாக என்னென்னமோ நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போது நம்மளால் ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி ஸ்டோரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்துருக்கு 85% பீப்புள்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இதை நம்பி நீங்கள் இந்த மூவியை பார்க்கலாம். செவன்த் இடத்துல இருக்க த பாய் 2016 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. IMDb 6 தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் அவங்க அப்பா அம்மா வெளியே போனால் வீட்டில் ஒரு பேபி சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்துருக்காக ஒரு பேபி சீட்டர் வைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பணக்கார வீட்டில் வந்து பேபி சீட்டர் வேலையாக கூப்பிட்றாங்க. ஸோ அதில் அவங்க அப்பா அம்மா வெளியே போயிடும், அவன் பையனை பார்த்துக்கும்னு சொல்லி விடுறாங்க. அந்த பையன் யாரும் பார்த்தா ஒரு பொம்மையாக இருக்கும். ஸோ இந்த பேபி சீட்டர் தான் இந்த பொம்மை தானே, இதை என்ன பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து கேர்லெஸ்ஸாக விட்டுருவா. ஆனால் அந்த பொம்மையை பார்த்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கண்டுக்காமல் அவபாட்டுன்னு போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் வந்து தெரியுது அந்த பொம்மைக்கு உயிர் இருக்குது. ஸோ இது எப்போ வந்து அந்த பொம்மைக்கு உயிர் இருக்குன்னு தெரியுதோ அப்போத்துலேருந்து மூவி செம்ம ஹாரராக போவோம். கன்ஃபார்மாக கேட்கறதுக்கே செம்மையா இருக்கும், பார்க்க செம்ம பயமா இருக்கும். இந்த மூவியை பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்க. சிக்ஸ்த் இடத்துல இருக்க டெட் சைலன்ஸ் 2007 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. IMDb 6.2 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவி பார்த்துருக்கு 89% பீப்புள்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அது மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சா மூவி செஞ்ச ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் இந்த மூவியை பண்ணிடுறாங்க. அதனால இந்த மூவியோட ஸ்டோரி லைன் ப்ளஸ் விஷுவல்ஸை நீங்கள் நம்பலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மூவியோட ஸ்டோரி நல்லா ட்விஸ்டிங்காக போகும், அதே சமயம் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கும். அதனால இந்த ஸ்டோரியை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோ, செம்மா இருக்கும் ஸ்டோரி. ஒரே விஷயம் சொல்கிறேன், கன்ஃபார்மாக ஒரு ஹாரர் ப்ளஸ் ஒரு மிஸ்ட்ரி அதோட ஒரு ட்விஸ்டடான மூவி. கன்ஃபார்மாக இந்த மூவியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்கிறது மாமா 2013 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்கான். இந்த மூவியோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்ன பொண்ணுங்களோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க வந்து எப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த வீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் அவங்க பேய் வந்து அவங்க மேலே ரெண்டு பொண்ணுங்க மேலேயும் துரத்திட்டே இருக்கும்.
அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து காப்பாத்திடுவாங்க. இருந்தாலும் அந்த பேய் வந்து அவங்க துரத்திட்டே இருக்கும். ஸோ இது அந்த பேய்கிட்ட இருந்து எப்படி இந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்களை காப்பாற்றுறது தான் மூவியோட ஸ்டோரி. செம்மையாக போகும். ஸோ ஏற்கனவே பேய் வந்து பெரியவங்களுக்கு வந்தாலே பயந்துருவாங்க, அந்த சின்ன பொண்ணுங்களோட பேய் துரத்திட்டு இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கன்ஃபார்மாக கொஞ்சம் பார்த்து இந்த பொறுமையாக இந்த மூவியை பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்கிற எக்ஸோசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் 2005 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டி 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. எக்ஸோசிசம்னா சொல்லிடுறேன், இந்த சில பேர் மேல பேய் பூந்துருந்தா அவங்களே வந்து தன்னை தானே சாவச்சிருவாங்களா, அந்த சர்ச்சில் மந்திரம்லாம் ஊதிட்டு அதான் எக்ஸோசிசம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பொண்ணு, அவள் தான் எமிலி ரோஸ், அவன் வந்து தன்னை தானே சாவச்சிடாத ஹோமிசைட் ஆயிடுது. ஸோ இது வந்து கேஸ் வந்து அப்படியே கோர்ட்டுக்கு போகுது. ஸோ அதோட வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாவச்சிட்டாங்க. ஆனால் அதே வந்து அவரோட ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு மேலே வந்து டீமன்ஸோட இதெல்லாம் இருந்து அதனால தான் வந்து எக்ஸோசிசம் பண்ண வச்சாங்க சர்ச்சில். ஸோ மூவி வந்து எப்படின்னா ஈவில் வர்சஸ் சயின்ஸ் மாதிரி போயிட்டுருக்கும். அதனால மூவி ஸ்டோரியில் யார் ஜெயிக்கிறேன் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியில் பேய் ஜெயிக்குதா இல்லை சயின்ஸ் ஜெயிக்கிறான் மூவியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்மாக ஒரு நல்ல சீரியஸான ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மூவி. இந்த மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதோட ஹாரரும் பயங்கரமாக இருக்குது. அது நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்க சினிஸ்டர். 2012 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டி 6.8 ரேட்டிங் தந்துடுறேன். மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைட்டர், ஸோ அவர் ஸ்டோரி ரைட்டர் மாதிரி, ஆனால் ரொம்ப வருஷம் ஆகுது ஒரு நல்ல ஸ்டோரி எழுதலை. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஸ்டோரி தெரிது, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. இவர் வந்து அவர் ஃபேமிலி ஃபுல்லாகவே அந்த வீட்டில் ஷிஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் சில வீடியோ ஃபுட்டேஜ்லாம் கிடைக்குது, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 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 ஆள் ஒரு இமேஜ் தெரியுது. அந்த இமேஜ் எப்படி பார்த்தேன், எல்லாம் வீடியோ ஃபோட்டோஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ யார் யார் அந்த ஆளை பார்க்குறாங்களோ அதுக்கப்புறம் அந்த பேய் மாதிரி வந்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறமா தான் மூவி ஸ்டோரியே செம்ம த்ரில்லிங்காக போவோம். ஏன்னா அந்த பேயோட ஃபுட்டேஜை தான் வந்து அவங்க ஃபேமிலி கூட பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து இந்த ஃபேமிலி மேலே துரத்த ஆரம்பிக்குது. ஸோ மூவி கேட்க எவ்வளோ செம்ம த்ரில்லிங்காக இருக்கும், அதே மாதிரி விஷுவலில் செம்ம ஹாரராக இருக்கும். அதோட பெஸ்ட் த்ரில்லர் மூவி கூட சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க த ரிங். 2002 வந்த ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎன்டி 7.1 ரேட்டிங் தந்துறேன். ஸோ டோட்டலாக இந்த மூவி ரெண்டு பாட்டு வந்துருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தா, ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு, அதில் எதுவுமே புரியாது. இருந்தாலும் அந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அத்த நெக்ஸ்ட் 1 வீக்கில் அவங்க இறந்துருவாங்க. அதுதான் மூவியோட ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ டேப்பில் எப்படியெல்லாம் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாவுறாங்க அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அதை ரிசர்ச் பண்ண போனால் அவள் வந்து நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பா. ஸோ அதுக்கப்புறமா மூவி செம்ம த்ரில்லிங்காக போகும். இவ்வளோ வந்து அந்த வீடியோ பார்த்ததாம ஒரு 1 வீக் தான் டைம் இருக்குது இவன் சாவுறதுக்கு. ஸோ மூவி பயங்கரமாக போவோம். கன்ஃபார்மாக இந்த மூவியை நம்பி பார்க்கலாம். செகண்ட் இடத்துல இருக்குது, அதுவும் ஐஎம்டி 7.1. பார்க்காம மஸ்ட் வாட்ச் மூவி, பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஈவில் டெட். 2013 வந்த ஹாரர் த்ரில்லரான மூவி. ஐஎம்டி 6.5 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவியில் 5 ஃப்ரெண்ட்ஸ் நட்டு காடில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் மூவி ஸ்டோரியை வேற லெவலாக போவோம். சீரியஸாக சின்ன பசங்க இந்த மூவியை பார்க்க வேணாம் தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ பயங்கரமான ஹாரர் மூவி. இந்த மூவி பார்த்த அப்புறம் யார் இருந்தாலும் சரி சீரியஸாக அள்ளு விட்டுரும். அந்த லெவலான ஒரு பேய் படம். விஷுவல்ஸ் வந்து ஓவர் பிளட் கண்டென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே நிறையவே நடக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பயந்து சாவுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 10 ஹாரர் மூவிஸ். அதோ தமிழ் டபுள் இருக்க மூவிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மூவி லிஸ்ட்டில் நான் கான்ஜூரிங், அப்புறம் இன்சீடியஸ், இந்த மாதிரி ஒரு இட்டு, அந்த மாதிரி எல்லாம் டாப் மூவிஸை எடுக்காமல் வேறு அதை தவிர்த்து வேறு மூவிஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் எத்தனை மூவிஸாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, வேறு பார்க்காம இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். ப்ளஸ் இந்த மூவி லிஸ்ட்டில் ஏதாவது மூவி ஆட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்லிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.